Good evening, students. We will talk about exercise 3.15 algebra that solve by completing square method. Completing square method na inda kuduthirukkira sum a plus b whole square anda form ku nam kondu varanum. A plus b whole square or a minus b whole square anda form ku kondu vandamna we get the solution for this quadratic equation. So that is completing square method. So in the form a plus b whole square form kondu varudhu x square plus 6x equal to minus 7 and plus 7. Simply you think it as 6 only 2 are divided by. You get 3. This is the answer to b. X only a radical energy x. This is A. B is our way. B is our way. You want to find B. So, in this 6, 2 are divided by 3 correctly. That is nothing but B. Now, we have to add x square plus 2AB. 2AB is our way. This is A square plus 2AB plus B square. Equal to இந்த minus 7 நம்ம என்ன பார்த்து கொண்டு போயிருக்கிறோம் அந்த சைடு எடுத்துட்டு போயிருக்கோம் இந்த ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரணும் இந்த minus 7 டேக் டு த ரைட் ஹேண்ட் சைடு தென் இதுல நம்ம 2ab ஃபார்முக்கு பிரிச்சிட்டோம் ஸோ இந்த 2ab ஃபார்முக்கு பிரிக்கிறதுக்காக இந்த 6 2 ஆல டிவைட் பண்றோம் ஏன்னா 6 2 into 3 ரொம்ப சிம்பிள் நீ 2 into 3 அப்படின்னு எழுதுறது போல இந்த கொடுத்த 6 2 ஆல டிவைட் பண்ணா 3 கிடைச்சிடும் சோ இந்த இடத்துல ஏங்கிற இடத்துல எஸ் பிங்கிற இடத்துல 3 இதுதான் பி திஸ் இஸ் பி திஸ் இஸ் ஏ சோ நமக்கு என்ன எழுதணும் பி ஸ்கொயர் இந்த இடத்துல இந்த பேஸ் நம்ம வேண்டாம் இது அப்புறமா பார்க்கலாம் ஆர் பி ரைட் திஸ் செட் ஹியர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x plus 1 equal to 0. This is second sum because we don't have enough space, so I just drop it. So a square 2ab plus b square equal to 7. Now, in the formula, a plus b whole square is nothing but a square plus 2ab plus b square. So in the formula, this we can write it as x plus 3 whole square equal to இங்க already 7 இருக்கு before that இங்க 3 square நம்மளா சேர்த்தணும் questionல எல்லாம் இங்க 3 square இல்ல 3 ங்கிறது b அப்ப நம்ம இந்த பக்கம் LHS ல ஒரு டேர்ம் சேர்த்தனா கண்டிப்பா RHS லயும் அந்த டேர்ம் நம்ம வந்து எழுதணும் LHS ல what we are writing that should be written in the RHS also அப்போ இந்த ஈக்குவல் அந்த பக்கம் இங்க ஏதாவது இப்போ எக்ஸ் இங்கே எக்ஸ் எழுதுனா இது எக்ஸ் எக்ஸ் நமக்கு கேன்சல் ஆயிடும் ஸோ த ஆன்சர் இஸ் அன்ஆல்டர்ட் இப்போ 7 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு இருக்கு நான் இங்க 7 பிளஸ் எக்ஸ் ஐ ஆம் ஆடிங் 1 3 அப்போ இங்க ஒரு 3 போட்டா அந்த பக்கமும் நம்ம ஒரு 3 போடணும் அப்போதான் இந்த 3 3 கேன்சல் ஆகி அகைன் யூ ஆர் கெட்டிங் 7 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸோ இந்த கொடுத்தது அன்ஆல்டர் அப்படி இருக்கணும்னா வாட் யூஆர் ரைட்டிங் ஹியர் வித் த சேம் சைன் நம்ம அந்த சைடும் போடணும் அதர்வைஸ் யூ திங்க் இன் திஸ் வே 7 பிளஸ் ஹியர் ஒரு பிளஸ் 3 மைனஸ் 3 ஏன்னா இங்க கொடுத்தது சேஞ்ச் ஆகாம அன்ஆல்டர் தான் இருக்கணும்னா ஒரு பிளஸ் 3 மைனஸ் 3 போடுவோம் ஒரு பிளஸ் 3 மைனஸ் 3 போட்டோம்னா என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் திரும்ப 7 பிளஸ் ஹியர் ஈக்குவல் டு ஒய் ஸோ இது அதுக்கு பதிலாக இந்த மாதிரி எழுதலாம் 7 பிளஸ் ஹியர் பிளஸ் 3 ஈக்குவல் டு ஒய் பிளஸ் 3 இந்த மைனஸ் 3 அந்த சைடு போனா என்ன ஆகும் பிளஸ் 3 ஆகும் ஸோ ஒரு டேர்ம் எல்எச்எஸ்ல ஆட் பண்ணா அதே சைனோட ஆர்எஸ்எஸ்ல ஆட் பண்ணும் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி யூ ஆர் ஐ எம் ஆடிங் பிளஸ் 3 ஸோ ஆர்எஸ்எஸ்லயும் பிளஸ் 3 அப்படின்னு போடும் இந்த இடத்துல மைனஸ் 3 அப்படின்னு போட்டுட்டு இது இது கேன்சல் அப்படின்னு நினைக்கூடாது கேன்சல் ஆகாது ஸோ இங்க என்ன சைனோட எழுதுறியோ அதே சைனம் எந்த இடத்துலயோ எழுதணும் இது நமக்கு இப்போதைக்கு வேண்டாம் ஸோ தட் வி லவ் இட்
சோ இந்த இடத்துல 3² போட்டிருக்கோம். சோ இங்கேயும் நம்ம 3² போடணும். சோ இந்த b கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஸ்டெப் நம்ம எடுத்துக்கோம். நவ திஸ் இஸ் தி ஸ்பியர். சோ இப்போ இது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம். This is equal to a plus 3² is nothing but 9. So this is a, this is b, so a plus b whole square. So you add one in a 16 karikum, you get x plus 3 whole square. The square erikumna, andamuk enna erikumna, root erikum. Root of 16, this is equal to plus or minus 4. Square root erikumna, kerepa kandika namuk enna varum? Plus or minus 4, or plus 4, the மைனஸ் ஃபோர். இப்போ இந்த பிளஸ் த்ரீயை அந்த சைடு கொண்டுவோம். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு சொல்யூஷன் அப்படிங்கிறப்ப நமக்கு கண்டிப்பாக எஸ் வேல்யூ, வி வாண்ட் டு ஃபைண்ட் எஸ் வேல்யூ. இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்னால வி வாண்ட் டூ ஆன்சர். இந்த லாஸ்ட் ப்ரீவியஸ் கிளாஸ் ஐ டோல்ட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா ரெண்டு ஆன்சர் நமக்கு கிடைக்கணும். ஸோ இந்த பிளஸ் த்ரீயை அந்த சைடு கொண்டுவோம். கொண்டு போனா மைனஸ் த்ரீ பிளஸ் ஆர் மைனஸ் ஃபோர். ஸோ திஸ் ரைட் இட் அஸ் ரெண்டு இருக்கு பிளஸ் ஆர் மைனஸ். ஃபர்ஸ்ட் பிளஸ் எடுக்கலாம், கமா, அடுத்தது மைனஸ். ஸோ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர். ஸோ பிளஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் ஒன், மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் செவன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சொல்யூஷன் ஒன் கமா மைனஸ் செவன். இதுதான் நமக்கு வந்து கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட். நீ ரொம்ப சிம்பிளா திங்க் பண்ணிக்க, இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை அந்த சைடு கொண்டு வைக்க. இங்க என்ன நம்பர் இருக்கோ, எஸ் பக்கம் என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை டூவால டிவைட் பண்ணு. ஏன் டூவால டிவைட் பண்றோம்னா அப்பதான் நமக்கு அந்த 2ab ஃபார்முக்கு கிடைக்கும். 6 வந்து 2, 2 into 3. ஸோ இந்த 2 into 3 பிரிக்கிறது கூட ஜஸ்ட் 2ஆல டிவைட் பண்ணா கிடைக்கிற நம்பர் தான் நத்திங் பட் பி. ஸோ இந்த இடத்துல ஒரு பி ஸ்கொயர் போடுறோம். இங்க என்ன நம்பர் போடணுமோ கண்டிப்பா அதே சைனோட அந்த பக்கம் போடணும். ஏங்கிறது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ இன் திஸ் வே வி ஆர் டூயிங் திஸ். நெக்ஸ்ட் கோ டு த செகண்ட் க்வெஸ்சன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 1 எந்த பக்கம் கொண்டு போகணும்? அந்த சைடு எடுத்துட்டு போகணும். நமக்கு இந்த கம்ப்ளீட்டா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஸோ நம்ம இங்க என்ன எக்ஸ் பக்கத்துல என்ன நம்பர் இருக்கோ, என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை ஏதாவது டிவைட் பண்ண சொல்லியிருக்கிறோம். 2ஆல டிவைட் பண்ணிச்சிருக்கோம். அப்ப இதுதான் பி. பி கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் பக்கத்துல என்ன நம்பர்னு பாரு. நம்ம கண்ணு கட்டுறது எதுவும் நினைக்க வேண்டாம். எக்ஸ் பக்கத்துல என்ன நம்பர்னு பாரு, அதை 2ஆல டிவைட் பண்ணும். இப்ப நம்ம அதை பின்னு எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2ab. பி தான் என்னது? 3/2. இது ஏ. ஏ வந்து எக்ஸ், பி 3/2. அப்ப இது 3/2. தென் இப்போ பி ஸ்கொயர் நம்ம எழுத போறோம் இல்லையா. அப்போ இங்க வந்து 3/2 ஹோல் ஸ்கொயர் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே என்ன இருக்குது? மைனஸ் 1 இருக்கு. பி ஈக்குவல் டு 3/2 கொஞ்சம் மேலே எழுதிக்கலாம். பி ஈக்குவல் டு 3/2, ஏ ஈக்குவல் டு எஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 பிளஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர். என்ன தெரியுது போட்டிருக்கோம்? பி கண்டுபிடிக்கணும். பி கண்டுபிடிக்கணும்னா இங்க இருக்கிற 3ஐ 2ஆல டிவைட் பண்ணு. சிம்பிளா திங்க் பண்ணிக்க, வாண்ட் டு ஃபைண்ட் பி, அப்ப இதை 2ஆல டிவைட் பண்ணிட்டேன். ஏவும் நமக்கு தெரியும். அப்ப இங்க 2, இந்த 2 எங்க இருந்து வந்தது? ஃபார்முலா வருது. ஏன்னா இது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போறப்ப இங்க ஒரு 2 இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், இப்ப இந்த 2 கேன்சல் ஆகி பழையபடி 3 கிடைக்கும். நீ இப்ப கேன்சல் பண்ண கூடாது. நீ இப்படி இது கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா பழையபடி இந்த இடத்துல என்ன இருக்கும்? 3x. அப்ப நமக்கு எந்த நம்பருமே அன்ஆல்டரா இருக்கணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. நீ பாட்டு சிம்பிளா இந்த இடத்துல 2 அப்படின்னு போடக்கூடாது.
அப்படி டூ போட்டா இன்டு டூ வரணும், எனக்கு கேன்சல் ஆகி பழையபடி த்ரீ எக்ஸ் வரணும். மேக்ஸ்ல ஒரு டேர்ம் நம்ம ஆன்சர் மாறாம இருக்கணும், ஆன்சர் சேஞ்ச் ஆக இருக்கணும், ஆன்சர் அன்ஆல்டர்டா இருக்கணும் அப்படின்னா அது கூட ஒரு பிளஸ் டூ மைனஸ் டூ போடலாம். ஏன்னா இது கேன்சல் ஆகி திரும்ப என்ன கிடைக்கும், த்ரீ எக்ஸ் கிடைக்கும். ஆர் த்ரீ எக்ஸ் இன்டு டூ டிவைடு டூ, இது கேன்சல் ஆகி பழையபடி நமக்கு என்ன கிடைக்கும், த்ரீ எக்ஸ். ஸோ ஒரு டேர்ம் ஏடோ செப்பரேட்டா பண்றப்போ அதை கரெக்டா நம்ம செய்யணும். இப்ப நம்ம இங்க டூ ஆர டிவைட் பண்ணோம், அப்ப டூ ஆர மல்டிப்ளை பண்ணணுமா? இந்த டூ வந்து க்வெஸ்சன்ல எல்லாம் கொடுக்கல, நம்மளா டூ ஆர டிவைட் பண்ணிட்டோம். ஸோ இமீடியட்லி நம்ம டூ ஆர மல்டிப்ளை பண்ணணும், அப்பதான் ஆன்சர் அன்ஆல்டர்டா இருக்கு பழையபடி த்ரீ எக்ஸ் கிடைக்கும். ஏன் டூ ஆர டிவைட் பண்ணா, நம்ம ஃபார்முலா டூ ஏபி வேணும், அதுக்காக நம்ம எடுத்தனே சிம்பிளா டூ ஆர டிவைட் பண்ணிட்டோம். அதுக்கு நமக்கு ப்ரைஸ் கிடையாது, கொடுத்த நம்பரை நம்ம பாட்டுக்கு டூ ஆர பண்ணணும்னாலும் இந்த இடத்துல டூ ஆர மல்டிப்ளையும் பண்ணிட்டோம். ஸோ நவ் இட் இஸ் கரெக்ட். ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஏ பிளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ பிங்கிற இடத்துல என்ன இருக்கு, இதுதான் பி இது ஏ. ஸோ எஸ் இந்த சைனை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும், எக்ஸ் பிளஸ் த்ரீ பை டூ ஹோல் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்கு, மைனஸ் ஒன். இத நம்ம த்ரீ பை டூ ஹோல் ஸ்கொயர் என்ன இருக்கலாம், நைன் பை ஃபோர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், இப்பட்டே ராங் லைன் எல்சிஎம் அப்படின்னா ஒரு ராங் லைன் போட்டுக்கிறேன். இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும், மைனஸ் ஃபோர் பிளஸ் நைன். ஸோ மைனஸ் ஃபோர் பிளஸ் நைன் ஈக்குவல் டு ஃபைவ் பை ஃபோர். ஸோ இந்த இடத்துல எக்ஸ் பிளஸ் த்ரீ பை டூ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன வரும், எக்ஸ் பிளஸ் த்ரீ பை டூ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஃபைவ் பை ஃபோர். திஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ், நம்ம ரூட் ஃபைவ் தான் எழுத முடியும், ஃபோரை நம்ம எப்படி எடுக்கலாம், டூ அப்படின்னு எடுக்கலாம். அப்போ இங்க ரூட் எடுத்தாச்சு, அப்ப இந்த பிளஸ் த்ரீ பை டூ எந்த சைடு கொண்டு போகணும், அந்த சைடு கொண்டு போகணும். ஏன்னா சொல்யூஷன் அப்படிங்கிறப்போ வி வாண்ட் டு ஃபைண்ட் எக்ஸ் ஒன்லி, இந்த பக்கம் நம்பர் இருக்கக்கூடாது. அப்போ பிளஸ் த்ரீ பை டூ அந்த சைடு எடுத்துட்டு போனா மைனஸ் த்ரீ பை டூ. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ பை டூ பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஃபைவ் பை டூ. இப்போ நம்ம இதை ஸ்பிளிட் பண்ணி எழுதணும்னா, ஒரு முறை பிளஸ் எடுக்கிறோம், அனதர் டைம் வி ஆர் டேக்கிங் மைனஸ். ஸோ மைனஸ் த்ரீ பை டூ பிளஸ் ரூட் ஃபைவ் பை டூ, டினாமினேட்டர் சேமா இருந்தா அப்படியே டைரக்டா ஒரே டைமே எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் த்ரீ பிளஸ் ரூட் ஃபைவ் பை டூ கமா மைனஸ் த்ரீ மைனஸ் ரூட் ஃபைவ் பை டூ. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். நவ ஐ சே அகைன், எக்ஸ் பிளஸ் த்ரீ பை டூ ஈக்குவல் டு ரூட் ஃபைவ் பை ஃபோர், ஃபோருடைய ரூட் வந்து டூ, ரூட் ஃபைவ் ரூட் ஃபைவ் அப்படியே எடுத்துக்கிறோம், பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் எடுத்தாவே பிளஸ் ஆர் மைனஸ். ஸோ டூ வேல்யூஸ் ஏற்கனவே. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறப்போ பிளஸ் எடுத்துட்டோம், செகண்ட் டைம் எடுக்கிறப்போ மைனஸ் எடுக்கிறோம், இந்த டூ காமனாக இருக்கிறதுனால ஒரே டைம் எடுத்துக்கோம். ஸோ வி ஆர் ரெடி த சொல்யூஷன் ஃபார் பிசினஸ் யூ கோ த்ரூ இட் ப்ராப்பர்லி. இதெல்லாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறதெல்லாம் இமீடியட்டாக நம்ம பண்ணோம்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.